ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்குன்னா ஒரு டாடா ஏஸ் வாகனம் தாங்க சேல்ஸுக்கு வந்து அந்த வண்டியோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வாகனங்க. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN21AH2154 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். எஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். டேக்ஸ்னு பார்த்தா லைஃப் டேக்ஸ் தான். வண்டி மேலே லோன் எதுவுமே கிடையாது. 50 இயர்ஸ்லாம் கேன்சல் பண்ணி பர்ஃபெக்டாக தான் வச்சுருப்பாங்க. வண்டியில் ஒரு சின்ன டென்டன் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு போங்க. ஸோ அப்போ தான் நான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயரும் உங்களுக்கு பட்டன் வீடியோவில் பார்த்தது தெரியும். பேக் டயர் வாழக்கா பட்டன், ஃப்ரண்ட் டயரும் பட்டன் சூப்பராக இருக்கும். ஒரு 70 காசு 80 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் சொல்லலாம். கேப்பன் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சேர் சுத்தமாக இருக்குது. தொட்டி டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன டென்டன் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. நீட்டாகவே இருக்குது வண்டி. வியூ பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தாவே எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம முடிஞ்சளவுக்கு பேக் டோரு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட் எல்லாமே வீடியோலேயே காமிச்சிருவேன். ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி அழகாக இருக்கிற வச்சுருக்கிறாங்க. ஒரு மீடியமான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் போய் இருக்குது. கொளத்தூருங்கிற ஏரியாவில் சரவணா காசில் தான் இந்த வண்டி தற்போதைக்கு சேல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் சொல்லியிருக்கேன்னா 165000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு பணத்தோடு போய் பாருங்கள். வண்டி ஓட்டி பாருங்கள். என்ஜின் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A to Z எல்லாமே இங்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட மட்டும்தான் இருக்கும். மேலும் இந்த வண்டியோட தகவல் உங்களுக்கு எது தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் அந்த டீலரோட அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நான் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபோட்டோஸ்லாம் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் போய் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். வீடியோவில் எப்படி வண்டி இருக்குமோ அதே ரேஞ்சில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம்.